நல்ல உலகங்களுக்கு வணக்கம் நினைவூட்டு சேனலில் நாங்கள் கீர்த்தி செல்வம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி தாங்க அதுவும் ஒரு சுவையான எல் துவையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக புரட்டாசி மாத விரதத்தில் வீட்டில் எல்லோரும் நம்ம எல் தொகையாக ரெடி பண்ணுவோம் அந்த எல்லாம் வந்து சுவையான முறையில் எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்றைக்குள்ளே வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் டைம் நினைவூட்டூர் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நினைவுட்டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ இந்த எல் துவையை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய நல்ல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல் எடுத்துருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கிறோமோ இது வந்து வ அது கூட இதுக்கு தேவையான வேறு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தேவையான அளவு ஒரு புளி ஒரு நாலு வர மிளகா கொஞ்சம் காயத்துக்கேற்ற நீங்கள் எடுத்துக்கிறோங்க அது மாதிரி ஒரு தேங்காய் கீத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதுதான் நம்ம வந்து இது கூட சேர்க்குற பொருட்கள் இப்போ முதலையே ஃபஸ்ட்டே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எல்லை வந்து லோ ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து வறுக்கும் போது நல்லா வறுப்பட்டு வந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அந்த எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் வெடித்து அந்த சவுண்டு கொடுக்குற டைம் இல்லை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம் ஸோ அது ரொம்ப நம்ம வறுக்க ரொம்ப கருக விடாமல் வறுத்துக்கிடுவோம் வறுத்த பிறகு இதை வந்து இந்த வெங் தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நல்ல நிலை தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப அதுவும் சுவை கொடுக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எடுத்துக்கிடுவோம் இது கொஞ்சம் லைட்டாக வறுத்த பிறகு இது கூட நம்ம வர மிளகா அப்புறம் புளி இதெல்லாம் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து சேர்த்துக்கிடுவோம் ஸோ எல் துவையல் வந்து இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக எல்லோரும் வைக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த புரட்டாசி மாதனாலே வெஜிடேரியன் தான் ஃபுல் வெஜ்ஜு தான் ஸோ அதுக்கு ஈக்குவல் அதாவது நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தை கொடுக்கறதுக்காக நல்லா வந்து இம்யூனிட்டி பவர் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த எல் வந்து கம்பல்சரி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ பாருங்கள் இப்போ நான் வந்து தேங்காய் கூட வரமளகா புளி அப்புறம் நம்ம வரத்து வச்சிருந்த எல் ஃபைனலாக இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்துட்டு ஃபைனலாக உப்பு சேர்த்து வறுத்துக்குருவோம் அடுத்தடுத்து நம்ம போடும்போது ரொம்ப அடுத்து ரொம்ப கருக விடாமல் லைட்டாக ஓரளவுக்கு மிதமான இதில் வறுத்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் ஆறுன பிறகு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் எல் செடி வந்து கிட்டத்தட்ட கடலோரப் பகுதியில் வளரும் தன்மை கொண்டது இது ரெண்டு டு மூணு அடியிலே வளரும் இதனோட இலை கூட ரொம்ப வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லதுங்க அது லைட்டாக தண்ணியில் வந்து கசிக்க சாறு பொழிஞ்சு போடும்போது ஸ்கின் அலர்ஜி எல்லாம் முற்றிலும் போகக்கூடாது இதுன்னு எள்ளிருந்து தான் நமக்கு நல்லெண்ணெய் கிடைக்குது ஸோ நல்லெண்ணோடய பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் தெரியும் இந்த எல் முட்டாய் கூட குழந்தைகளுக்கு எப்பவுமே சின்ன வயசுலேருந்து நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா அவங்களுக்கு சின்ன வயசில் இம்யூனிட்டி பவர் வந்து கால்சியம் எல்லா அதுவுமே இந்த இதில் மினரல்ஸ் நிறையாவே இருக்குது ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு எப்போவுமே எள்ளுருண்டை எல் கடலை மிட்டாய் வந்து கொடுத்து பழகுங்க இப்போ பாருங்கள் நல்லா இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வித தண்ணி ஊட்டாமோ அதில் உள்ள ஆயிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி வெட்டிக்கிட்டு அரைச்செடுத்துட்டா சுவையான நம்மளுக்கு எல் துவையாக ரெடி கண்டிப்பாக இந்த டைம் இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஏன்னா அதில் வந்து தேங்காய்லாம் இருக்கும்போது தேங்காய் புளியெலாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சுவை கொடுக்கும் இது கூடவே நாம் வந்து ஒரு அவியல் அதாவது வாழைக்காய் அவியல் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ இதை பற்றி வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு இதில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து புரட்டாசு மாத விரதத்தில் இன்றைக்கி சுவையான ஒரு எல் துவையல் ஒரு அவியல் அரைக்கீ ரெடி பண்ணியிருந்தோம் இப்போ இதுக்கு வந்து சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து வாழை இலை வந்து வீட்டு கீழேயே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் வர்றதுனால எல்லாமே வெஜிடேரியன் தான் ஸோ இதுக்கு தேவையான வந்து கீரை வாழைக்காவியல் ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த எல் துவையல் தான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இன்றைக்குள்ளே வீடியோவில் ஒரு சுவையான எல் துவையல் எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்றைக்குள்ள வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு சுவை ஒரு எவையால் வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க வீக்கெண்ட்ஸ் போனாச்சு பிள்ளைங்களுக்கு எப்போயும் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நினைவூற்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்